சிவகார்த்திகேயனோட பிரின்ஸ் இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தா இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ JPRM காலேஜில் தான் இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. ஸோ இன்றைக்கி ஒரு கிராண்டான ஒரு ஆடியோ லான்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்க போகுது பிரின்ஸ் மூவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு ஒரு பயலங்கள் மூவி. ஸோ நம்ம டாக்டர் டான் ஒரு அண்டர் கோர் ஒரு மூவியாக நம்ம எஸ்கேக்கு அமைஞ்சது. ஸோ இந்த மூவியும் கண்டிப்பாக அண்டர் கோர் மூவியாக கண்டிப்பாக எஸ்கேக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ணுவார் நம்ம எஸ்கே வந்து பார்த்தேன் இந்த இயரில். ராமராஜ் பாண்டியனோட பத்திரிகை ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா சாமானியன் அந்த படத்தில் வந்து ஒரு நியூ போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் யங் லுக்கில் இருக்கார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா அப்படின்னு சொல்லி ஒரு பேன் இந்தியா மூவியாக தான் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ துணிவு இந்த படத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம அஜித் சார் அண்ட் அமீர் பாவனி சிவி இந்த ஃபோட்டோவில் இருக்காங்க. ஸோ துணிவோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோ தான் இப்போது சோசியல் மீடியாவில் சும்மா ட்ரெண்டிங்கில் வைரலாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மந்தில் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ராப்பிடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீம்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தனுஷோட கேப்டன் மில்லர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேகர் கமரா கூட தான் மூவி பண்ண போகிறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு ஒரு பயலங்கள் மூவி. ஸோ இதுக்கு முன்னாடி வாதி படமும் பயலங்கள் மூவி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்மிகா ஹீரோனே போடலாம் அப்படின்னு சொல்லி டாக்ஸ் போயிட்டு இருக்கான். படத்தோட ஷூட்டிங் கேப்டன் மில்லர் ஷூட்டிங் முடிஞ்சது பிறகு இந்த படத்தோட ஷூட்டிங் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சர்தா படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இதுக்கான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க தீம்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சர்தா படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏறு மயில் அப்படின்ற டைட்டில் வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாளைக்கு 5 PM ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி தீம்ஸ்லும் போஸ்டோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பிஎஸ் மித்தன் அவரோட டேரக்ஷனில் நம்ம கார்த்தி சார் ராசி கண்ணா சிம்ரன் லைலா இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இது தீபாவளி ஸ்பெஷலாக இந்த மூவி தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. தளபதி 67 இந்த மூவிலேருந்து வந்து பார்த்தா ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஸோ இந்த மூவியை நம்ம லோகேஷ் தான் டேரக்ஷன் பண்ண போகிறாரு. ஸோ அனிருத் மியூசிக் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தப்போ இது வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேங்ஸ்டர் மூவி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம லோகேஷோட விக்ரம் மூவியாக இருக்கட்டும் கைதியா மூவியாக இருக்கட்டும் அது ஒரு பக்கா ஒரு கேங்ஸ்டர் மூவியாக இருந்தது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மும்பை பேஸ்டு ஒரு மூவி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மும்பை கேங்ஸ்டர் மூவி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஒரு கேங்ஸ்டராக வர போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் எழுந்திருக்கு. ஸோ இதுவும் எல்சிக்குள்ளே வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு இந்த படத்தில் ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நேற்றுக்கு நம்ம ஷாருக்கான ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. ஸோ நேற்றுக்கு நம்ம ஜவான் படத்தில் ஷூட்டிங்கில் நம்ம ரஜின் சாரை வந்து பார்த்தா விசிட் பண்ணி பார்த்துருக்கா. ஸோ அது ரஜின் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ இந்த ட்வீட் பிடிச்சிருந்தா லைக்கு ஷேரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.